ஓடி வந்து பக்கத்து உபசார வார்த்தை பேசி அவர் பக்கத்தில் வைக்கப்பட்ட தாவரத்தை களவாடி செஞ்சு விட்டார். அவர் வந்து பார்த்த உடனே இங்கு யாரும் வரவில்லையே, வரவில்லையே, இவன் என்று யாரும் வரவில்லையே கருதி அவருக்கும் அடே கவரி சங்கத்தை களவாடிபடியா கர்ணர் குளத்தில் போய் பிறந்து எனக்கு பின் என் அதிகாரத்தை கைகொள்ளாது பூலோகத்தில் போய் பிறந்து பூஜா விட்டார். நம் மூத்த மகன் தானே இப்படி ஆகிவிட்டது என்று கருதி கருதி இளையவனாகி என்னை அழைக்க அழைக்க விளையாடி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தந்தை அழைத்தார் என்று ஒரு குட்டி சோதனை ஆட்டினேன். குட்டி சாதனை எடுத்து வந்து ஆட்டினேன். அவருக்கு முன்பு ஆட்டின உடனே அவருக்கு கோபம் பிறந்து தண்டாள நான் தந்தை அழை எவ்வாறு அழைத்தேன் உனக்கு நான் மாமலா வைத்திருந்தான். நீ வந்து கையும் காலையும் பரப்பி கல்லை எரிந்து ஆடுகளை மேய்த்து அழைந்து வீடு தங்காமல் பகல் பழங்குழு உண்டு பழங்குழு உண்டு பரதெய்வ கடவாய் என்று தாமளித்தார். அப்போது நான் என்ன செய்தேன், தந்தையே தந்தையே நான் சிறியவன் நான் சிறியவன் இப்பேர் தவறு தவறு செய்து விட்டேன். அதற்காக எனக்கு பேர் மட்டும் தாபத்தை கேட்டீர்கள். அப்போது என் தந்தையானவர் ஒரு வரத்தை தந்தார். என்ன வரம், கண்மணி நீயோ நீயோ எல்லைப்புறத்தில் இருந்து குருபர்வலத்தில் இருந்து எல்லைப்புறத்தில் குருமேல மங்கனாய்க்கு வாங்கி வரும் சிவபெருமான் அனுப்பப்பட்ட வீரபத்ரா சுவாமியார் உங்களை தற்காப்பதுடன் உங்களுக்கு குலதெய்வமாக இருப்பார். அதனால் கரிகாலத்தில் பெருமை உண்டு பெருமை உண்டு அப்படி என்று தெரிவித்தார். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இந்த நாள் வரை ஆறுகளை மேய்த்து இன்னுமோ அந்த வீரபத்ர சுவாமி நாம் கண்முன்ன வரவில்லை. வீரபத்ர கடவுளே ஆ
அல்லது கவிஞர்கள தலைவரே போவது தானா மாதூரம் காடு ஏறி மலையாறி தேடி வந்த